எரிபொருள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். சம்பளமில்லாத விடுமுறை, அரச ஊழியர்கள் தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை. கோழி இறைச்சி பிரியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய தகவல். 367 பொருட்களின் இறக்குமதிக்கு தடை. கோட்டாபயவின் வீட்டிற்கு மீண்டும் பலத்த பாதுகாப்பு, விரைவில் நாடு திரும்புகின்றார் கோட்டா. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு டேங்கர்களாகவும் நிறுவனங்களுக்கு டொலரில் செலுத்துவதற்கும் எரிபொருள் விநியோகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் இன்று தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களின் பதிவு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அதிகாரி, இந்த அமைப்பு மீண்டும் தொடங்கும் திகதி குறித்து கூற முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் வாகனம் அல்லாத எரிபொருள் தேவைக்காக தனியான எரிபொருள் ஒதுக்கீடு ஆரம்பிக்கப்படவுள்ளதாலும் கடந்த சில நாட்களாக எரிபொருள் இருப்புகள் இல்லாததாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளமில்லாத வெளிநாடு செல்வதற்கான விடுமுறையை பெற்றுக்கொள்வது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனவினால் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை அரச ஊழியர்களை இன்று முதல் வழமை போன்று பணிக்கு அழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சுற்றறிக்கை திரைசேரியின் செயலாளர் அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக சில மாதங்களாக அரச ஊழியர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சேவைக்கு அழைக்கப்பட்டு வந்தனர். எனினும் தற்போது நிலைமை சீரடைந்துள்ளதாக அரசாங்கம் கருதுகின்ற நிலையில் அரச ஊழியர்களை வழமை போன்று சேவைக்கு அழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கோழி இறைச்சியின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதுடன் சந்தையில் முட்டைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் என் ரத்னாயக்க தெரிவித்துள்ளார். முட்டைக்கான கட்டுப்பாட்டு விலையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக முட்டை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் கோழிகளை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சந்தையில் 1 கிலோகிராம் கோழி இறைச்சியின் விலை 700 ரூபாயாக குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் சாக்லேட், வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட 367 பொருட்களின் இறக்குமதிக்கு தற்காலிகமாக தடை விதித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த தீர்மானத்தினை எடுத்துள்ளார். அந்நிய செலவாணிகள் இருப்பை முகாமைத்துவம் செய்யும் வகையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சாக்லேட், வாசனை திரவியங்கள், ஆண்கள் மற்றும் பெண்களின் உள்ளாடைகள், கைக்கடிகாரங்கள், மின்கேத்தல்கள் உள்ளிட்ட 367 பொருட்களின் இறக்குமதியே இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வீட்டிற்கு மீண்டும் பலத்த பாதுகாப்பு வழங்கப்படவுள்ளது. கோட்டாபயவின் மிரிகான வீட்டுக்கு இவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்றது. குறித்த வீட்டிற்கு ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட படையினரின் எண்ணிக்கையை விட தற்போது அதிகளவிலான அதிரடி படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய நாடு திரும்புவதற்கு மேலும் 2 வாரங்கள் செல்லக்கூடும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோட்டாபய இன்றைய தினம் மீண்டும் நாடு திரும்புவதாக ஏற்கனவே கூறப்பட்டது. ஆனபோதும் அவர் இன்று நாடு திரும்ப மாட்டார் என அறிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு தொடர்பில் காணப்படும் பிரச்சினைகளை ஆராய்வதற்காகவே இவ்வாறு காலதாமதமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜப்பான் சென்று நாடு திரும்பிய பின்னரே கோட்டாபய நாடு திரும்புவார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளன. பாதுகாப்பு அமைச்சரான தாம் இல்லாத நேரம் நாட்டிற்கு வர வேண்டாம் என ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எரிபொருள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். சம்பளமில்லாத விடுமுறை, அரச ஊழியர்கள் தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை. கோழி இறைச்சி பிரியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய தகவல். 367 பொருட்களின் இறக்குமதிக்கு தடை. கோட்டாபயவின் வீட்டிற்கு மீண்டும் பலத்த பாதுகாப்பு, விரைவில் நாடு திரும்புகின்றார் கோட்டா.